ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய கல்யாண நாள் அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த பொழுது எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆகி 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் அங்கே வந்து போச்சு. காலையில் வழக்கம் போல் தான் எப்போதும் ரெகுலர் ரொட்டீன் தான் போயிட்டுருந்தது. அன்றைக்கி காலையிலே முருகன் கோயிலுக்கு போகலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து போகிறதுக்கு முடியல. அப்புறம் சாயங்காலமாக வந்து போய்க்கலான்ட்டு அப்புறம் அங்கே சீக்கிரமாக ஆஃபீஸ் போகிற வேலைன்றதுனால அங்கே கிளம்பிட்டாங்க. ஈவினிங் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வந்ததுமே மேலே மொட்டை மாடியில் இந்த காம்பவுண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராக் இருந்தது. அதுக்கு தான் அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. நான் வழக்கம் போல் தாங்க பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணி இருந்து ஒரேடியாக தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். நாங்கள் வரத்துக்கு முடியும் அங்கே வந்து மேலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அடிக்கடி நல்ல மழையும் வந்து பெஞ்சிட்ருக்குதுங்க. இங்கே நிறைய விரிசல் இருக்கிறதுனால அந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே கீழே வந்து வறண்டாக்கு மேலே பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து உதங்காத்த மாரியே இருக்குது. செவ்வறு ஃபுல்லாகவே கொஞ்சம் சீக்கிரம் வந்து உள்ளே வந்து கம்பிலாம் துருப்பிடிச்சிடணும்னு ஒரு பயம் வரும். அதனால் அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு மேலே மட்டும் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மொட்டை மொடையில் கூலிங் பெயிண்ட் வந்து கொஞ்சம் தான் வந்து அடிச்சிருக்கிறோம். இது பேலன்ஸ் அப்படியே விட்டு வச்சுருந்தோம். சரி, அதையும் வந்து இந்த மந்த் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுங்க. மேலே வந்து நான் ஈவினிங் டைமில் வந்து சமையல் பண்ணி அடுப்பு உரங்கட்டி வச்சது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதனால் வந்து பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அதுமாரி பண்ணுறதில்லை. அப்பப்போ வந்து சட்னி மட்டும் அரைச்சிட்டு போகிறதோட சரி. ஈவினிங் டைமில் அதுமாரி பசங்களை அரைச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன்னா மேலே கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு மேலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். துணி காய வைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, மடிக்கிற வேலையாக இருந்தாலும் ஒரே மடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அதை கீழே இறங்குறது. வச்சிருக்காங்கல்ல ஆனுவல் டே இன்னைக்கு, என்ன டே இன்னைக்கு? அது டேட்டு, நான் கேட்குறது டே. அன்னைக்கு என்ன டே? சாட்டர்டே. எந்த டைம்? 4:00 ஈவினிங். நீங்கள் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க? சரி, ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு தான் காமியே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. ஹிந்தி சாங்கா? ஆ, தமிழா? தமிழ் சாங்கா? அதையும் சொல்ல மாட்டேங்கிற. ம், டான்ஸ் ஆடுவல்ல தெரியும்ல. நீ ஃப்ரண்ட் ரோவில் இருக்கியா பேக்கில் இருக்கியா? தேர்ட் ரோவில். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அக்கா என்ன பண்ணுற? அக்கா கூட்டிகிட்டு வா. படிக்கிறாளா? வா, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போகலாம், அங்கே தான் போகுது. அங்கேயும் தான் போகுது. வா. சரி வா, யூனிஃபார்ம் இங்கேயே குளிச்சிடுவா. வேஸ்ட்டாக இருக்குங்க. வா வா வா, இங்கேயே குளிச்சுட்டு வந்துடுவா. சுடு தண்ணி தான் பெஸ்ட்டாக இருக்குமா? சரி வா, போய் ஹீட்டர் போட்டு விட்டுட்டு வா, குளிச்சுட்டு கிளம்பலாம். நீங்கள் அம்மாக்கு என்ன? அம்மாக்கு என்னன்னு கேட்டேன் இன்னைக்கு. நான் துணியை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டுங்க. அம்மா வந்து பசங்களை ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு கோயில் போயிட்டு அப்படியே வந்து ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ தீபாவளிக்கு வந்து ஒரு 2 சாரீ எடுத்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு சாரீ தான் இப்போ கல்யாண நாளுக்கு வந்து வியர் பண்ணியிருக்கிறேன். சாரீ எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். அதுக்கு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல. இந்த சாரீலேயே கொஞ்சம் நிறைய ரெட் கலர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கனால அதுக்கு மேட்சாக இருக்கட்டுமே சொல்லிட்டு ரெட் ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கிறேன். இதோட சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 225 தான். இந்த வேல்வன் ஸ்டோரில் வந்து இந்த ஆஃபரில் வந்து நான் எடுத்தேன். இது உண்மையிலேயே வந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது. சாரி எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். ஃபுல் வியூவ்லேயும் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து 2-3 தடவை வந்து கேட்டுட்டாங்க சாரி வியர் பண்ணுற வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்தமாரி வீடியோ வந்து இது வரைக்கும் நான் போட்டதில்லை. எப்படி அதை விடி எடுத்து ஷேர் பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசனையாகவே தான் இருக்கிறேன். அதனால தான் நான் அதை வந்து போடாமலே வந்து இருக்கிறேன் சிஸ்டர். இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சாப்பிட்றதுனால நைட் வந்து கிச்சன் வேலை வந்து இல்லைங்க. ஒரு நாளைக்கு கிச்சன் வேலை இல்லைனாலே அது ஒரு பெரிய ஹாப்பியாக தான் வந்து இருக்குது. 1-2 இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே விலக்கி வச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து கிளம்புனேன். ஏன்னா இப்போ வெளியிலலாம் போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாகவும் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டோம்.
திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்துடணும். காலையிலே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி அவங்க சீக்கிரமாக கிளம்புனங்கிறதுனால போகிறதுக்கு முடியல. அப்புறம் ஈவினிங்காக தான் வந்திருந்தோம். ஆனால் ஈவினிங் வந்ததும் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இதுமாரி வீக் டேஸில் வரும்போது வந்து சுத்தமாக கூட்டமே இருக்காது, பொறுமையாக நிதானமாக சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மேக்ஸிமம் இதுமாரி வீக் டேஸில் வரும்போது நாங்கள் வர இன்னைக்கெலாம் வந்து முருகனை வந்து தங்கத்தேரில் வச்சு வந்து பார்க்குறோம். அது எங்களுக்கு இன்னொரு பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது அதுவும் இன்றைக்கி எங்களுடைய கல்யாண நாள் வேறு. கல்யாண நாள் அதுவுமா நாங்கள் முருகனை தங்கத்தேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ள சாமி தரிசனம் முடிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தங்கத்தேர் வந்து அந்த கோயிலை சுற்றி வந்து ஒரு ரவுண்டு வந்து வரும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். நான் சமைச்சு கொடுத்து தான் சாப்பிட்டு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வெளியில் சாப்பிட்டான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து நான் அப்புறம் வந்து எக் பிரியாணி கடாய் பன்னீர் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா சண்டே அன்னைக்கு தான், இது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்தது. சண்டே அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிட்டோங்கிறனால சிக்கன் வேணாம்னு சொல்லிடுச்சுங்க பசங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எக் பிரியாணியும் நான் மட்டும் வந்து சொல்லிக்கிட்டோம். இங்கே வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு 9 மணி போல் ஆகிடுச்சு. எங்களுடைய கல்யாண நாள் இப்படி தாங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விலாகாக தான் நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.